நினைச்சிட்டு இருக்கீங்கன்ற என் மூக்கால் உனக்கு மயிறு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி அடிச்சா இந்த சைடு கர்ப்பிணி பெண்கள் நாங்க எல்லாம் அவங்க வயிற்றுக்கிட்ட போய் கட்டி பிடிச்சி எழுந்துட்டு இருக்கோம். அவங்க வயிற்றுல ப்ரெஷர் கொடுக்காம இருக்கும். அவன் பின்னாடி பிடிச்சி இழுக்கிறான் கர்ப்பிணி பெண்ணுன்னு பாக்கல. ஒரு ஆம்பளை போலீஸ் பொம்பளையே எப்படி தொட முடியாது? கர்ப்பிணி பெண்ணு லேடி போலீஸ் வராங்க, லேடி போலீஸ் சொல்றாங்க, பாவம் லேடி போலீஸ் சொல்றாங்க, லேடி போலீஸ் எல்லா போலீஸையும் சொல்ல லேடி போலீஸும் சொல்றான். தயவு செய்து கேட்டுக்கோங்க, உங்களுக்காக அவங்க கண்ணீர் விடுறாங்க. ஆம்பளை போலீஸ் யாரும் கண்ணீர் எல்லாம் விடல, புடிச்சு இழுத்து தள்ளி 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 தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தள்ளு முன்னிலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க மைக்ல பேசினாரு, கைய உடைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. எங்க அவரு அவசர சட்டத்துல களைய வேணாம், நிரந்தர சட்டம் போற வரைக்கும் புதிய தலைமுறை இருக்கு, நியூஸ் செவன்ல இருந்து சன் டிவி வந்து எல்லாமே இருக்கு, லைவ் எதுவுமே போகல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000 போலீஸ் கிட்ட அவ்வளவு கும்பல் உள்ள வந்து இருக்கிற பசங்க எல்லாத்தையும் புடிச்சு இழுத்து எல்லாத்தையும் சார்ஜ். நாங்க என்ன பண்ணோம், எங்க பக்கத்துல இருக்கிற என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி பக்கத்துல நிக்க லேடிஸ் மட்டும் கூப்பிடுவோம். அதுல ஒரு அம்மா கர்ப்பிணி குழந்தை வந்து ஆல்ரெடி இந்த நைட்ல எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க பீச்ல, அந்த போராட்டத்துல இருந்தவங்க குழந்தைய தூக்குறாங்க. அந்த குழந்தைய ஓங்க அவருக்கு தலையில அடிச்சாரா குழந்தை அடிச்சாரா தெரியல, பட் அந்த அம்மா ஐயோ ஐயோ கத்துச்சு. அதுக்கும் நாங்க போன என்ன புடிச்சு வெள்ளையில தள்ளினாங்க. இந்த பொண்ணை வந்து காலைல விழுந்து அழுகுது, விட்டுருங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க, வான் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. முதலி வெள்ள போறேன்னு அடிக்காதீங்க, நாங்க யாரையும் மரியாதை குறைவாவோ அசிங்கமாவோ யாருக்கும் எங்கத்தோ பேசல, எங்க உரிமையை கேட்கறோம், நியாயமா அமைதியான வகையில நாங்க போராடுறோம். எங்களை எல்லாமே டோட்டலா போர்ச்சல் படி ஏமாத்திட்டாங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அவங்க வந்து வேற மாதிரி அனுப்புறாங்க, நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி தான் குடுக்கறாங்க. ஆனா எதுவுமே உண்மை கிடையாது. மக்களே இனிமேலாச்சும் முடிச்சுக்கோங்க, நான் உங்களுக்காக தான் போராடிக்கோ. இங்க எல்லாருமே அடிவாங்க உங்களுக்காக மட்டும்தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மத்த ஊர்ல எல்லாத்துலயுமே அலங்காநல்லூர்ல இருந்து மதுரை சேலம் கோயம்புத்தூர் நாமக்கல் ஈரோட்ல இருந்து எல்லாருமே ஒரு பிரச்சனை இல்லாம நார்மலா இருக்கீங்க. நீங்க யாருமே பின் வாங்காதீங்க. இங்க மெரினால மட்டும்தான் பிரச்சனை. இவ்வளவு நாள் நீங்க மெரினாவை பார்த்து அமைதி ஏறினீங்க, உங்க போராட்டம் வந்து மெரினாவே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். தயவு செஞ்சு உங்க போராட்டத்தை கை விடவே விடாதீங்க, தீர்வு வர வரைக்கும் உங்க போராட்டம் தயவு செஞ்சு தொடருங்க. எங்க சப்போர்ட் எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. நாங்க தமிழர்கள் தான், அரசாங்கத்துக்கோ இந்திய சட்டத்துக்கோ எதுக்குமே அகைன்ஸ்டா இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே சட்டம் தெரியும். பெருசா நாங்க வக்கீலுக்கோ அதை கிடைக்கும் நியாயமான ரூல்ஸ் என்னன்னு தெரியும். நாங்க யாரும் அராஜகம் பண்ணல. இங்க இருக்கிற பாதி பேர்ல 80% ஃபேமிலி கிட்டத்தட்ட 20% பொம்பளைங்க தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் எங்களால வராது. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. மத்த எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, சென்னையில வேற எல்லா ஏரியால இருந்தாலும் வாபஸ் வாங்காதீங்க, எழுந்து போகாதீங்க. இது கண் துடைப்பு. எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் பண்றாங்க. தயவு செஞ்சு பின் வாங்காதீங்க. இது ரிபப்ளிக் டே உயிரோட இருக்கணும்.